Dream Makers Entertainment Channel நேயர்களுக்கு வணக்கம். இந்த சாம்பிராணி வந்து இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ இந்த சாம்பிராணி பத்தி வந்தது. டாக்டர் எல்லாம் கூட இந்த சாம்பிராணியை பத்தி வந்து சொன்னாங்க. ஆனா சாம்பிராணி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகத்தோட சேர்ந்தது ஒன்று. எப்படி நம்ம வந்து மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்றதுதான். சோ தீய சக்திகளை நம்மளுடைய இல்லங்களிலிருந்து அகற்றுவது அல்லது ஒரு இடத்திலிருந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அகற்றுவதற்கு இந்த சாம்பிராணி மற்றும் நம்மளுடைய இந்த அகர்பத்தி இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாம்பிராணியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மரத்தினுடைய ஒரு பால், அந்த சாம்பிராணி அப்படிங்கிறது இது நல்ல ஒரு அரோமாவை கொடுக்குது. சோ அந்த மரம் எப்படி துளசியில வந்து ஒரு மகிமை இருக்கோ, எப்படி வந்து ஒவ்வொரு மூலிகைகள்லயும், இப்ப தனாகர்ஷ்ண மூலிகைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை உண்டு, அந்த மூலிகையை வந்து நம்ம வச்சிருந்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மூலிகைக்கு இருக்கு அப்படிங்கிறது. சோ ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு விதமான ஒரு தன்மையை வந்து இறைவன் இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறார். அப்ப சித்தர்கள் வந்து இந்த மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தி ஹோமங்கள் பண்றதுக்கு, உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சோ ஒவ்வொரு மூலிகையும் நம்ம கோவில்கள்ல வந்து ஹோமம் பண்ணும் பொழுதோ இல்ல வீடுகளில் ஹோமம் பண்ணும் பொழுதோ இந்த மூலிகைகளை நாம வந்து அக்னியில சேர்த்து அந்த புகை அந்த இடத்துல வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு. அதுல அதிக முக்கியம் வாய்ந்தது இந்த சாம்பிராணி அப்படிங்கிற ஒன்று. நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய இல்ல இப்ப கடையிலயுமே பாருங்க, சாம்பிராணி போடுவாங்க, கோவில்ல போடுவாங்க, மாஸ்க்ல போடுவாங்க, சர்ச்ல போடுவாங்க. சோ ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த நினைவு அதிர்கள் இருக்குல்ல, அது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட தன்மைகள் இது எல்லாம் வெளிப்படும் பொழுது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு வளையம் வந்து சுத்துது. அப்ப அந்த வளையம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் பர்சன் இருந்தா பாசிட்டிவிட்டி இருக்கும், ஒரு நெகட்டிவ் பர்சன் இருந்தா ஜாஸ்தி நெகட்டிவ் இருக்கும். எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம அதை எல்லாத்தையும் எடுக்கிறது, தரைய சுத்தம் பண்றோம், பெருக்குறோம், குப்பையை எடுத்துறோம். ஆனா இந்த அதிர்வுகள் நம்ம உடம்புல இருந்து நம்ம நினைவலைகளும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் சாம்பிராணியில வரக்கூடிய அந்த புகை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துது. சோ மாசுபடுத்தக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு தூய்மைப்படுத்தக்கூடியது இந்த சாம்பிராணி ஆகும். இந்த சாம்பிராணி வந்து ஒரு தெய்வீக மூலிகைன்னு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆட் பண்ணலாம், சாம்பிராணியில வந்து நீங்க ரொம்ப கடன்ல இருக்கீங்க, இந்த கடன் தொல்லையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருதாணி மரத்தினுடைய விதைகள், இந்த விதைகளை நல்ல நீங்க கையால இப்படி பண்ணாலே அது பொடியாயிடும். இந்த சாம்பிராணியோட சேர்த்து இந்த விதைகளையும் நீங்க மிக்ஸ் பண்ணி போடலாம். குங்குலியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அது வெள்ளையா கல்கண்டு மாதிரி இருக்கும் அந்த குங்குலியம்ங்கிறது. சோ அதுவும் நம்ம பொடி பண்ணி இந்த மருதாணி விதை, குங்குலியம் மற்றும் வெண்கடுகுன்னு உண்டு, வெள்ளையா இருக்கும் அந்த கடுகு. சோ இந்த வெண்கடுகு, குங்குலியம், மருதாணி மரத்தினுடைய விதைகள் மற்றும் இதுல வந்து கஸ்தூரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து அந்த பவுடரே வந்து இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாம்பிராணியோட வச்சு சும்மா கொஞ்சோண்டு நீங்க டெய்லி போடும்போது இதெல்லாம் போட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வளருவதற்கு, ஏன்னா மருதாணி மரத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்றா, அதனால அந்த விதைகளை போட்டு நம்ம சாம்பிராணியோட சேர்த்து சுவாமிக்கு போடும்பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் வந்து வெளியில போயிட்டு மகாலட்சுமி வருவதற்கு அந்த வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடி சித்தர்களும் முனிவர்களும் இதெல்லாம் பயன்படுத்தின ஒன்று. நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டோம். பட் இப்போ நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துறாங்க. பட் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியல. வெண்கடுகு எதுக்காக போட்டுக்கிறோம்னா நமக்கு மறைமுக சத்ருக்கள் நிறைய இருப்பாங்க. அந்த வெண்கடுகு வந்து போட்டா, பட் இந்த புகையெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஸ்மோக் வந்து இருக்கும் வீட்டுல. சோ உங்களுக்கு யாருக்காவது அலர்ஜி இருக்குன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நாங்க இது போட்டோம், உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அலர்ஜி இருக்கிறவங்க தயவு செஞ்சு போடாதீங்க. அடிக்கடி தும்மல் வர்றது இல்ல ஸ்மோக் அலர்ஜி யூஸ் பண்ணாதீங்க. இந்த குங்குலியம், இந்த மருதாணி விதை மற்றும் வெண்கடுகு, இந்த கஸ்தூரி, இது எல்லாமே அந்த ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸ் ஸ்மோக்கா இருக்கும், அந்த அந்த புகை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இதெல்லாம்
பழக்கப்பட்டவங்க இதை பயன்படுத்துங்க. ஆனால் இதையெல்லாம் போட்டு வீட்டுல நீங்க வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. நிறைய அள்ளி போட்டு ஒரு பெரிய புக மண்டலத்தை தயவு செஞ்சு வீட்டுல இது பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்க உபயோகித்தாலே போதுமானது. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டால் திருஷ்டி விலகும். அந்த வெண்கடுகு மற்றும் குங்குலியம் வந்து நமக்கு நமக்கு அந்த என்ன மறைமுக எதிரிகள்னு சொல்லுவாங்க. வீட்லயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா போட்டி போறாமையில ஒரு கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க. மனசுல வந்து ஐயோ இவங்க நல்லா இருக்காங்களே நாம எப்படி இருக்கோமே அப்படிலாம் இருக்கும். சோ அந்த மாதிரியான வீடுகள்ல இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சோ சாம்பிராணி அப்படிங்கிறது தனிப்பட்டு உபயோகிக்காமல் இந்த வஸ்துக்களையும் சேர்த்து உபயோகித்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடுகள்ல நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வருவது மட்டுமல்லாமல் தீய சக்திகளும் இங்கிருந்து விலகுவதற்கு இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது நமக்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.